ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேல்டு குமரி மாவட்டம். இன்றைக்கி நம்ம நான் கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ளவுஸுக்கு நெக் மாடல் வந்து தைக்க போகிறோம். இந்த நெக் மாடல் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த ப்ளவுஸுக்கு வந்து ரெண்டு பக்கமும் பார்டர் இருக்குது. இந்த ரெண்டு பக்கம் பார்டரில் ஒரு பகுதி வந்து கைக்கு வச்சுருக்குறோம், ஒரு பகுதி கழுத்துக்கு வச்சு நல்ல ஒரு நெக் மாடல் நம்ம தைக்கலாம். இந்த கழுத்துக்கு தேவையான பார்டர் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து 1.5 இன்ச்சில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், நீளம் வந்து எவ்வளோ தேவை இருக்கோ அவ்வளோவுக்கு, சுற்றளவு வந்து 1.5 இன்ச் அப்படிங்கிற கணக்கில் நம்ம இந்த பார்டரை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு மீதி வந்து நமக்கு தேவையில்லை. நம்ம கழுத்து நீளத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோவுக்கு நம்ம வந்து 1.5 இன்ச்சில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், இப்போ ரெண்டு பீஸை எடுத்ததை ஜாயின் பண்ணிக்கிடலாம். ஜாயின் பண்ணி எடுத்த பிறகு அந்த பார்டரோட எட்ஜில் ஏதாவது ஒரு பக்கம் எட்ஜில் லைட்டாக ஒரு சிங்கிள் மடக்கு மடக்கி அந்த எட்ஜில் வந்து ஒரு தையல் போட்டுக்கிடணும் நம்ம. அதுவும் நேர் தையலாக போடணும். அந்த பார்டரோட எட்ஜில் தான் அந்த சிங்கிள் மடக்கு மடக்கிடணும். பாருங்கள், இப்போ சிங்கிள் மடக்கு மடக்கியாச்சு. மடக்கி இந்த பார்டரை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிடுவோம். அடுத்ததாக கழுத்து துணியை வந்து இந்த மெயின் பீஸ் துணி ப்ளவுஸ் துணியில் நம்ம எடுத்துக்கிடுவோம். முன்கழுத்து பின்கழுத்து எல்லா கழுத்துக்குமே நம்ம வந்து இந்த பார்டரை வச்சு தான் டிசைனிங் வந்து பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த ப்ளவுஸ் ஏற்கனவே நம்ம கப் ஷேப்பெல்லாம் தச்சு தான் வச்சுருக்கோம். கப் ஷேப் வந்து ஏற்கனவே தச்சு வச்சுருக்கிற இந்த துணிக்கு மேலே இந்த லைனிங் துணி உள்பகுதியில் இந்த பார்டரோட ஒரு பகுதி வந்து நம்ம வந்து கரை மடக்கி வச்சுருக்கோம், ஒரு பகுதி வெட்டு பகுதியாக இருக்கும். இந்த வெட்டு பகுதியை இந்த கழுத்து பக்கத்தில் தையல் தும்பு விட்டு நமக்கு தேவையான அளவு தையல் தும்பு விட்டுக்கிட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணும்போது முன் கழுத்து ரவுண்டாக இருக்குது, நம்ம ஜாயின் பண்ணக்கூடிய பீஸ் வந்து நேராக இருக்கிறதுனால நம்ம முன் கழுத்தில் ஒரு 2 ப்ளீட் வந்து வச்சுக்கிடணும். அடுத்ததாக நம்ம பின்கழுத்துக்கு வரோம். பின்கழுத்துக்கு வரும்போது இதில் ஒரு 3 டேனிங் உண்டு. அந்த டேனிங் பகுதியில் பாருங்கள், இந்த பார்டர் கட் பண்ணி வச்சுருக்கத அழகாக டேன் பண்ணி நம்ம வந்து எடுக்கணும். அந்த டேன் திரும்பி வர்றதுக்காக நம்ம வந்து இந்த ஊசியில் குத்தின பிறகு தான், இந்த துணியில் குத்தின பிறகு தான் நம்ம வந்து அதை டேன் பண்ணி எடுத்து இதுலேயும் ஒரு ப்ளீட் வச்சுக்கிடணும். இது நம்ம நேர் பீஸ் துணியை வச்சு பார்டர் வச்சு ஜாயின் பண்ணதுனால தான் நம்ம இப்படி ப்ளீட் வைக்கிறோம். பாருங்கள், தேவையான அளவு தையல் தும்பு போட்டு நம்ம பின்கழுத்துக்கு வந்து 3 டேனிங்லேயும் சூப்பராகிட்டு ப்ளீட் வச்சு எடுத்தாச்சு. அடுத்தது முன்கழுத்து அந்த ரவுண்டு பகுதியிலையும் 2 ப்ளீட் வச்சுக்கிடுவோம், கொஞ்சம் கேப் விட்டு. அடுத்ததாக இந்த கத்திரிக்கோள் முனையை வச்சு நம்ம வந்து கொஞ்சம் க்ராஸாக கட் பண்ணி விட்டுக்கிடணும். நம்ம ஜாயின் பண்ண தையல் தும்புக்கங்க நம்ம மறைச்சி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக அந்த முக்கு ப்ளீட்டெல்லாம் நீட்டாக வரும், நம்ம லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக பாருங்கள், நம்ம லைனிங் பகுதியில் இருக்கிற அந்த பார்டரை முன் பகுதிக்கு கொண்டு வரோம். பின்பகுதியில் வச்சு ஜாயின் பண்ண அந்த பார்டர் துணியை முன் பகுதிக்கு திருப்பி எடுத்து இந்த லைனிங் துணிக்கு மேலே இந்த கழுத்தோட எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த லைனிங் துணி மேலே தெரியும்படியாக மெயின் பீஸ் துணியும் இந்த பார்டரும் அந்த மிஷினோட அந்த பகுதியில் ஜாயின் பண்ணியிருக்கும்படியாக நம்ம வந்து தைக்கணும். பாருங்கள், இந்த பார்டரை திருப்பி மெயின் பீஸ் பக்கம் திருப்பி விட்டுக்கிட்டு இந்த லைனிங் துணிக்கு மேலே அந்த எட்ஜில் தான் நம்ம ஜாயின் பண்ண அந்த எட்ஜில் தான் தையல் போட்டுட்ருக்குறோம். நீட்டாக நம்ம இதை எடுத்து விட்டுக்கிடணும். இதுக்கு நம்ம இப்போ அமுக்கு தையல் போடலை, சோ அடி தான் அடிச்சிட்ருக்குறோம். இந்த பார்டரோட கழுத்தோட எட்ஜில் தான் நம்ம வந்து இந்த தையல் போட்டிருக்கோம். அதுவும் இந்த பார்டரை திருப்பி மெயின் பீஸ் பகுதியில் வரும்படியாக வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து தையல் போட்டுக்கிட்டுருக்கோம். இந்த ஃப்ளீட் வச்சுருக்கனால அது வந்து சூப்பரான அந்த ரவுண்ட் நெக்கு வந்து நெக் மாடல் நமக்கு கிடைக்கும். ஃப்ளீட் வச்சுருக்குறோம், கட் பண்ணி விட்டுருக்குறோம்,
பாருங்கள் இந்த தையல் தும்பு எதுவுமே தெரியாமல் நம்ம இப்போ இந்த கழுத்தை கவர் பண்ணி தைச்சாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் எங்கள் தங்கம் வேல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம இந்த ப்ளவுஸோட மெயின் பீஸ் துணிக்கு மேலே ஒரு பகுதியை ஜாயின் பண்ணி தைச்சிக்கலாம். பாருங்கள், பார்டரோட ஒரு பகுதி கழுத்தோடு இருக்குது, நம்ம ஜாயின் பண்ணி தைச்சோம். அடுத்ததாக ஒரு பகுதி வந்து இந்த ப்ளவுஸ் துணியில் நம்ம ஜாயின் பண்ணிகிட்ருக்குறோம். ஜாயின் பண்ணும்போது இந்த மூணு பக்கம் இந்த ஃப்ளீட் வச்ச இடத்துல நம்ம அந்த ஃப்ளீட் வந்து நகுண்டு வராமல் இருக்கிறதுக்காக அதில் ஒரு தையல் போட்டுக்கிடலாம். அந்த ஃப்ளீட்டுக்கு மேலே பின்கழுத்துக்கு மட்டும் நம்ம இது போட்டால் போதும், முன்கழுத்தில் வச்ச ஃப்ளீட்டுக்கு நம்ம போடாண்டாம். பாருங்கள், இப்போ இந்த மூணு முக்கம் நம்ம வந்து சூப்பராக இந்த நெக் டிசைன் வச்சு திருப்பி எடுத்து மறைச்சி நம்ம தச்சு எடுத்தாச்சு. சூப்பரான ஒரு டிசைனிங்கில் அடுத்தது முன்கழுத்தில் நம்ம அந்த ஃப்ளீட்டுக்கு மேலே தையல் போட வேண்டிய தேவை கிடையாது. பாருங்கள், சூப்பரான ஒரு நெக் டிசைன் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து தச்சாச்சு. இந்த கழுத்து போடும்போது கழுத்து வந்து ரொம்ப டைட்டாக நீட்டாக இருக்கும், நமக்கு கலந்து வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது ஷோல்டர்லேருந்து. பாருங்கள், போடுறதுக்கு இந்த பார்டருக்குனால ரொம்ப திக்னஸாக இருக்கும் கழுத்து பகுதி, ஆனால் போடுறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்கும். இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து ஃபுல்லுமே நம்ம தச்சு முடித்த பிறகு இந்த கழுத்து மாடல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு, போடுறதுக்கும் ரொம்ப லுக்காக இருக்கும். சூப்பரான இந்த கழுத்து மாடல் வந்து எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். மறக்காமல் நீங்களும் தச்சு பாருங்கள். தேங்க்யூ.